வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் பேசும் ஆளுமை நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த பேசும் ஆளுமை நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை சந்தித்து பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல இன்றைக்கும் எங்களுடைய இந்த பேசும் ஆளுமை நிகழ்ச்சி ஒரு சாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்க போகின்றது. காரணம், இன்றைக்கு எங்களுடைய இந்த பேசும் ஆளுமை நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட விடயங்களையும் எங்களுடன் பரிமாறிக்கொள்வதற்காக எங்களுடன் இணைந்திருக்க போகின்றார் ஈழத்தினுடைய கலைஞரும், அதாவது திரைப்படத்துறையை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கலைஞராக, அதே போல வானொலியினுடைய தொகுப்பாளராக என்று சொல்லி பன்முகப்பட்ட தன்மையுடன் விளங்கக்கூடிய திரு ஜானி ஆண்ட்ரன் அவர்கள் தான் இன்று எங்களுடைய இந்த பேசும் ஆளுமை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றார். முதலில் அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி அறிமுகம் பெரிதாக தேவையில்லை என்று சொல்லி நினைக்கின்றேன். காரணம், எல்லோருக்குமே தெரிந்த ஒருவராக நீங்கள் இன்றைக்கு உயர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஈழத்தினுடைய திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முகமாக, ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞராக இன்றைக்கு நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு ஊடகத்துறையை பொறுத்த வரைக்கும் வானொலி தொகுப்பாளராகவும் பணியாற்றி இருக்கின்றீர்கள். பல்வேறுபட்ட ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் அனுபவங்கள் இருக்க வேண்டுமோ அத்தனை அனுபவங்களையும் எடுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை சந்தித்திருப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களை பற்றிய அறிமுகங்களை நாங்கள் ஒரு சிறு அளவில் கொடுத்திருக்கின்றோம். என்னதான் இருந்தாலும் உங்களை பற்றிய அறிமுகத்தை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது இன்னும் நன்றாக இருக்கும். ஆகவே உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை கொடுக்கலாம். படித்து வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டில், முகாம் வாழ்க்கை தெரியும். சின்ன வயசுலேயே நான் புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு போனப்படியா, அங்கே தான் என்னுடைய சினிமா ஆர்வம் அங்கே தான் தோணிச்சு, மீடியா லைஃபும் அங்கே தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே போல தான், கஷ்டங்கள், முயற்சிகள், அவமானங்கள், சில வெற்றிகள், பல தோல்விகள், சில வாய்ப்புகள் கைகூடி வரும், சில வாய்ப்புகள் இலக்கு நேரிடும். இன்னும் அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் நினச்ச இடத்துக்கு வரேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முன்னேறிட்டே இருக்கேன், ஓடிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக, கலைஞர்களுடைய வாழ்க்கை எப்படித்தானே ஓடிக்கொண்டே இருப்பது தான் கலைஞர்களுடைய வாழ்க்கை. சிறப்பாக உங்களுடைய வெற்றி பயணத்தை எப்படியே தொட்டு எங்களுடைய நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே வாழ்த்துக்களையும் நாங்கள் எங்களுடைய ஊடகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி. நான் மட்டுமில்லை, என் போன்ற கலைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம நாட்டுக்கும் நம்மளோட கலைக்கும் நாங்கள் சரியான ஒரு இதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. கண்டிப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம், பார்ப்போம். நதியை போல நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்போம். சரி, பல விடயங்கள் பேசுவதற்கு இருந்தாலும் என்னுடைய மனத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி, நீங்கள் பிறந்தது இலங்கை யாழ்ப்பாணத்திலாக இருந்தாலும் வளர்ந்தது, கல்வி கற்றது, உங்களுடைய ஆரம்ப கல்வி, உங்களுடைய உயர்தர கல்வி எல்லாமே இந்தியாவிலாக, தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் தான். நான் நீங்கள் பிறந்தது யாழ்ப்பாணம் குருநகர், என்னுடைய பூர்வீகம். சின்ன வயசுலேயே புலம்பெயர்ந்து நாட்டில் நடந்த யுத்த காரணமாக நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை, படிச்சு வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டில், முகாம் வாழ்க்கை. அங்குதான் ஒரு கேள்வி இருக்கின்றது, அதாவது நீங்கள் வளர்ந்தது எல்லாம் தமிழ்நாட்டில் தான். அநேகமாக பார்க்கின்ற பொழுது ஈழத்திலே, அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும், யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர்கள் வெளியே வருகின்றார்கள் என்று சொன்னால் அடுத்த கட்டம் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், ஒரு இரண்டு திரைப்படத்தை கொடுத்து விட்டால் நாங்கள் இந்தியாவிற்கு சென்று அடுத்த கட்ட திரைப்படங்களை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நினைப்பார்கள். ஆனால் நீங்கள் மாற்றி யோசித்திருக்கின்றீர்கள். உங்களுடைய திரை ஆர்வம் வந்ததே தமிழ்நாட்டிலாக இருக்கு, அங்கேதான் நீங்கள் ஒரு வானொலியினுடைய தொகுப்பாளர் பல பிரபலங்களையும் நீங்கள் சந்தித்திருக்கின்றீர்கள் அந்த காலத்தில். அப்படி இருக்க நீங்கள் இலங்கையை நோக்கி வந்திருக்கின்றீர்கள். இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பல படைப்புகளை நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், திரைப்படமாக இருக்கட்டும், குறுந்திரைப்படங்களாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள் தோன்றுவதற்கான காரணம்? நான் ஆரம்பத்தில் சினிமா வந்துட்டு ஈஸியாக வாய்ப்பு கிடைச்சிரும், சினிமா ரொம்ப சின்னது அப்படின்னு நினச்சிட்டேன் ஆரம்பத்தில். எல்லாரும் யார் வேணாலும் நடிக்கலாம், யார் வேணாலும் பாடலாம், யார் வேணாலும் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றது அந்த ஆர்வத்தில் அப்படி இருந்தேன் நான். ஒரு கட்டத்தில் நான் சினிமாவை படிக்க வெளிக்கிட்டேன், சினிமாவை படிக்க வெளிக்கிட்டேன். பிறகு அந்த சினிமா எவ்வளோ பெரிய வியாபாரம் அப்படின்றத படிக்க வெளிக்கிட்டேன். அது வியாபாரமாக வந்துட்டு இன்றைக்கி பல பேர் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை பொருளாதார ரீதியாக உருவாக்கியிருக்கு. அதெல்லாம் படிப்படியாக நான் இது பண்ணிகிட்ருக்கும் போது தான் இங்கே சினிமாவை காட்டி நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பல நூற்றாண்டு சொன்னால் 100 வருஷ பாரம்பரிய சினிமா, அது அது தலைமுறை தலைமுறையாக அங்கே வளர்ந்துருச்சு. இன்னைக்கு அப்பா ஹீரோனா பையன் ஹீரோ, அப்பா மியூசிக் டைரக்டர்னா பையன் மியூசிக் டைரக்டர், பொலிட்டிக்கல் மாதிரி ஆயிடுச்சு. அது பொலிட்டிக்கல் தான், சினிமா இஸ் வெரி பொலிட்டிக்கல். நான் அதை பார்த்தேன். நான் வந்து ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு செல்ஃபிஷாக கூட நான் சொல்லுவேன், நான் அங்கே தமிழ்நாட்டில் இந்திய சினிமாவில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 10,000 பேர் கோடிக்கு பின்னாடி நிற்கிறத விட நம்ம மொழி, எங்கள் கலாச்சாரம், எங்கள் சினிமா, நாங்கள் ஒரு இதை உருவாக்கிட்டோம்னு சொன்னால் அதில் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 பேரில் ஒரு ஆள் அப்படியாவது வருவோமே நாங்கள், அப்படியாவது நம்ம அடுத்த தலைமுறைக்கு உருவாக்கணுமென்ற என்னுடைய இது. அதுவும் அனுபவத்தில் தான் எனக்கு இது வந்தது. மற்றபடி எனக்கு இந்தியாவில் என்னை பொறுத்த வரைக்கும் லேர்ன் பண்ணலாம், தமிழ்நாட்டில் சினிமாவை கற்றுக்கலாம், சினிமாவை கற்றுக்கிட்டு
இங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அதை செயல்படுத்தணும்ன்ற என்னுடைய, அங்க வாய்ப்பு கிடைச்சாலும் அவ்வளவு நாங்க அந்த இடத்துக்கு போக மாட்டோம் தெரியாது. ஏன்னா அந்த இடத்துக்கு போறதுக்கு தலைமுறைக்கு அங்க வித்துட்டு வச்சிருக்காங்க. நாங்க எங்களை அவர் செய்ய முடியாது. நாங்க எங்க இடத்துல நாங்க யாருன்றத நாங்க உலகுக்கு காட்ட வேண்டிய பொறுப்பு இப்ப வந்திருக்குது. அதுவும் இந்த அனுபவத்துலதான் வந்திருக்கு. இப்ப வயசும் போயிட்டு அதை விட்டுருங்க. வயசு மீன்ஸ் அனுபவத்துல அதை சொல்ல வரேன். அட்லீஸ்ட் நான் என்ன பொறுத்தவரைக்கும் அப்படிதான் சொல்லுவேன். எங்களோட நண்பர்களோட கதைச்சிட்டு இருக்கும்போது சொல்லுவேன், இந்த தலைமுறைக்கு நம்ம தான் அந்த அடையா முடியாட்டிக்கும், அடுத்த நம்ம சந்ததி அடுத்த நம்ம பிள்ளையாவது அதை செஞ்சுட்டு போட்டுமே, அப்பயாவது ஒரு இடத்துல என் தாத்தா செஞ்சாண்டா எங்க அப்பா செஞ்சாண்டா அப்படின்னு ஒரு இது வந்துடும்ல, அந்த ஒரு இது தான். மற்றபடி இந்தியாவில் போய் வாய்ப்பு கிடைச்சா அது மூலமா ஜெயிச்சாலும் அதுவும் சந்தோஷம் தான். ஏன்னா சக கலைஞன் அங்கே போய் அதை செய்யும்போது இங்கே நான் பெருமைப்படுறேன். அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன். மற்றபடி இங்கே சொல்லப்போனா சுவாமி, எல்லாருக்கும் அந்த தனிப்பட்ட இது ஒன்று இருக்குல்ல, தனிப்பட்ட இதில் நம்ம போய் அவங்கள்ட்ட அவங்க ஒரு குறிக்கோள் ஒன்று வச்சிருப்பாங்க. நாம சிலது பேசுறது வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்கரேஜாக கூட இருக்கும், சில பேருக்கு என்கரேஜாக இருக்கும். ஸோ அந்த இதுவும் அனுபவத்தில் தான் எனக்கு வந்துச்சு. நம்ம இதை யார்கிட்ட எப்படி பேசணும், பொது வெளியில் எப்படி பேசணும், பர்சனலாக எப்படி பேசணும் அப்படின்ற அந்த இதுகள் வந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஏன்னா அவங்களே அப்படி இருக்கும்போது நான் அப்படி இருந்துட்டு போகிறேனே, சைலண்ட்டாக இருந்து நமக்கு கிடைக்கும்னா கிடைக்கும், அவ்வளோதான். முயற்சி பண்ணிட்டே இருக்கும், கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் கிடைக்கும். திறமைகளும் எங்களுடைய முயற்சிகளும் இருக்கின்ற பொழுது கிடைக்க வேண்டிய விடயங்கள் கண்டிப்பாக எங்களை வந்தே சேரும். உங்களுடைய இந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது நான் என்னுடைய மனதில் தோன்றிய ஒரு கேள்வி அதுதான். இங்கிருந்து எல்லோரும் அங்கே ஓடுவதற்கு பார்ப்பார்கள், அங்கே சாதிப்பத வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் நீங்கள் மாற்ற யோசித்து இங்கிருந்து உங்களுடைய கலையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை விட உங்களை பற்றி நான் அறிந்த வரைக்கும், பொதுவாகவே கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சின்னொரு சுயநலம் இருந்து கொண்டே தான் இருக்கும். நாங்கள் செய்வது தான் படைப்புகள், நாங்கள் முன்னேற வேண்டும் என்று சொல்லி கலை ஊடகம் என்று சொல்லி வந்தாலே அங்கே போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த ஒரு உலகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். யார் அங்கே முன்னேறுவது என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய முகநூல் பதிவுகளாக இருக்கட்டும், உங்களுடைய நேர்காணலாக இருக்கட்டும், நீங்கள் உங்களை பற்றி பேசுவதை விட அடுத்த கலைஞர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உந்துதல் என்பது, ஆதரவு என்பது, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் என்பது அதிகமாக இருக்கின்றது இல்லையா? நாங்கள் அதை பற்றி பேசலாம். இந்த ஊடக வாழ்க்கையில் உங்களுடைய அனுபவங்களும் பலவே இருக்கும் தானே, அந்த போட்டிகள் பொறாமை, அதை தாண்டியும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுகள், இதை பற்றி பேசலாம். இதுவும் அனுபவத்துல தான் வந்தது. நீங்க சொல்றது சரி. ஏன்னா நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் ஜெயிச்சா பத்தாது, என் சக கலைஞர்களும் ஜெயிக்கணும். அங்க அவன் தோல்வியும் என்னுடைய தோல்வி தான், அவனுடைய வெற்றியும் என்னுடைய வெற்றி தான். ஆனா இது இருக்கணும், போட்டி இருக்கணும், போட்டி நிச்சயமா இருக்கணும். அது நாட் ஓன்லி சினிமா, எந்த தொழிலா இருந்தாலும் போட்டி இருக்கணும், அது ஒரு ஆரோக்கியமான போட்டியா இருக்கணும். பொறாமை எப்படி இருக்கணும்னு சொன்னா, அவன் அதை பண்ணிட்டான்னா அதை விட நான் பெஸ்டா பண்ணணும்ன்ற அந்த உள்ளுக்குள்ள ஒரு பொறம், அது அவன் அழிஞ்சு போகணும்ன்றது கிடையாது. அது ஒரு பொறாமை, ஒரு ஆரோக்கியமான பொறாமைன்னு வச்சுங்களேன். இவன் பண்ணிட்டான்டா, இதை விட நாம பெஸ்டா பண்ணணுமே, அங்க அவருக்கு அடுத்தது வரணும், இதை விட நாம ஒன்று பெஸ்டா பண்ணணுமே. அப்ப அது வரும்போது நாம ஒரு இதுக்கு போகலாம். ஆரோக்கியமான பொறாம, ஆரோக்கியமான போட்டி, படைப்புகளை விமர்சனம் பண்ணத்தான் வேணும். இங்க விமர்சனம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஆரோக்கியமான விமர்சனமா இருக்கணும், அவனுடைய வளர்ச்சிக்கு அது சரியான பாதையில இருக்கிற மாதிரி நம்ம அந்த விமர்சனம் பண்ணணும். ஒரு தனிப்பட்ட முறையில அதுல எனக்கு அதுல உடன்பாடும் கிடையாது. அப்படி செய்யறவன் கலைஞன் இல்லை. அப்போ அங்கே அது நாங்கள் அவரை அது அவங்களுக்கான இது அவங்களே தேடிக்கிட்ட மாதிரி. கண்டிப்பாக, அதாவது விமர்சனங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகின்றது. விமர்சனங்கள் பல வகையில் இருக்கும், நல்ல வகையிலும் இருக்கும், தீய வகையிலும் இருக்கும். முதல்ல ஒரு கலைஞனுக்கு அது முக்கியம், அடிப்படை விமர்சனத்தை தாங்கக்கூடிய சக்தி வேணும், ஆட்டோமேட்டிக்கா அது வந்துருவாங்க. இல்லை, இவற்றையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் பற்றி பேசலாமா? என்ன சொன்னால், பேசும் ஆளுமை நிகழ்ச்சி, எப்படி நாங்கள் ஆளுமைகளாக இருக்கின்றோம் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் ஆளுமைகள் என்று சொல்லி உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், ஆளுமைகளினுடைய வாழ்க்கைக்கு பின்னால் வெற்றியை விட தோல்விகள் அதிகமாக இருக்கும், இலகுவான பாதையை விட கடினமான பாதைகள் அதிகமாக இருக்கும் இல்லையா? அதை பற்றி நாங்கள் கொஞ்சம், நீங்க ஆளுமைன்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்கு, கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கு. ஏடா இந்த நிகழ்ச்சியில இப்படி சொல்றது, என்னன்னு சொன்னா ஆரம்பமே அவமானம் தானேங்க, ஆரம்பமே அவமானம் தான். அதுல இருந்து வெளியில வரணும்ன்றது இங்க டிசைனு. முதலே எடுத்த உடனே நம்ம வந்துட்டு பெரிய ஆளெல்லாம் ஆக முடியாது. ஒன் பை ஒன் ஸ்டெப் ஸ்டெப்பா தான் வர முடியும். நினைத்த உடனே நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. யாரும் தம்பி வாங்க உங்களுக்கு நாங்க வாய்ப்பு தரோம் நடிங்க இருந்தாங்க உங்களுக்கு சம்பளம் அப்படி நடக்காது. தேடணும், ஓடணும், புறக்கணிப்புகள் இருக்கும், அவமானங்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் கடந்து வந்தா தான் அந்த நமக்கான மேடை, நமக்கான மைக்கு கிடைக்கும். அது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கணும். முதலே நமக்கு ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாருன்னா இந்த சினிமாவே வேணாம்னு சொல்லி போயிட முடியாது.
அப்ப நம்ம தான் அதுக்கு காரணமே. நீங்க என்ன அவமானப்படுத்தினா அது நான் தான் முடிவு பண்ணணும். நீங்க என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல, அடுத்தடுத்து நான் போறேனா இல்லையான்றது நான் தான் முடிவு பண்ணணும். எனக்கு அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லைன்னு சொன்னா வர முடியாது அது. அது நான் பொதுவாக சொல்றது சினிமா மட்டும் இல்லை, எல்லாம் படிச்சு எந்த ஒருத்தர் படிச்சு தான் இப்படி ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுற எந்த தொழிலா இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் அதுல முதல்ல உங்களுக்கு நிராகரிப்பு கண்டிப்பா இருக்குங்க. மேலிடத்துல இருந்துட்டு சக போட்டியாளர் சக தொழிலாளி எல்லாரோடையும் இருக்கு, அதெல்லாம் கடந்து வரணுமன்றது தான் எங்க டிசைனே. நிச்சயமா அதுதான். அதால எனக்கு நிறைய நடந்திருக்குது. இப்ப அதை பேசியும் பிரயோசனம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் நடந்தபடியே தான் இப்ப நீங்க இந்த இடத்துல நான் வந்துட்டு உங்களோட பேசிட்டு இருக்கேன். சரி, ஒரு நடிகராக ஒரு கலைஞராக பல விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு பிடித்த ஒரு துறை அதாவது அறிவிப்பாளர்கள் என்று சொன்னாலே எல்லோரையுமே மகிழ்ச்சிப்படுத்துவது. சினிமா ஒரு கலை என்று சொன்னால் அறிவிப்பாளர்கள் என்பது இன்னும் ஒரு கலை. நீங்கள் இரண்டு கலைகளையும் கற்றிருக்கின்றீர்கள், இரண்டிலுமே தேர்ச்சி பெற்றிருக்கின்றீர்கள், இரண்டாலுமே ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய வானொலி தொகுப்பாளராக இருந்த காலம் பற்றி பேசலாம். தேர்ச்சி தான், இன்னும் கற்றுக்கொண்டிருப்பவர்கள் தான், ஸ்டில் ஐ அம் ஸ்டூடண்ட் தான், படிச்சுக்கிட்டே தான். ஆரம்பத்தில் எனக்கு அதுதான் சொல்லணும், அந்த இது தெரிஞ்ச உடனே சினிமா கொஞ்சம் தெரிஞ்ச உடனே அந்த மீடியாவை நான் படிக்க வைக்கிட்டேன். முதல்ல இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னால் இங்கே இருந்தால் நம்ம அடிப்படை ஆரம்பிக்கணும். முதல்ல நம்ம யாரை ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் உடனே நம்மளை வந்து தான் வாங்க தம்பி இங்கே நடிங்க அப்படின்னு சொல்லிட மாட்டேன். முதல்ல கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தணும். அப்படி கிடைச்ச வாய்ப்பு தான் வந்துட்டு எனக்கு வானொலி அறிவிப்பாளராக வந்து லங்கா ஸ்ரீ எஃப்எம்ல நான் வந்துட்டு வேலை செஞ்சேன். அது கூட அதுவும் வாய்ப்பு பாருங்க, நான் இங்கே பிறந்தது மட்டும்தான், படித்து வளர்ந்தது எல்லாமே சென்னை. எனக்கு இப்போ கூட என் ஸ்லாங்கில் அது இருக்குது, அது பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஒருத்தர் வந்துட்டு, தம்பி நீ ஸ்ரீலங்கா தானே, கேம்பில் தானே இருக்க, எஃப்எம்னு சொல்லி மதுரையில் இது பண்ணுறாங்க, ஸ்ரீலங்கன் தமிழ் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு ஆர்வம், நான் ஸ்ரீலங்கன் தானே அப்படின்னு சொல்லி அப்படி போய் நான் எங்களோட ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்ட சொல்லி, அண்ணன் இப்படி தான் நான் படித்து வளர்ந்ததுலாம் இப்படி தான் மீடியாலெலாம் வேலை செஞ்சேனா எனக்கு இந்த தமிழில் பேசுறதுக்கு வர, அவர் எனக்கு ட்ரெயின் பண்ணி, எங்களோட சேர் ஒருத்தர் எனக்கு ட்ரெயின் பண்ணி, அவர் தான் எனக்கு வானொலி இதில் வந்துட்டு நான் வரதுக்கு முதன்மை காரணம். அவர் எனக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி எஃப்எம்ல ஒரு 5 வருஷம் நான் வேலை செஞ்சாது. அது மூலமாக எனக்கு நண்பர்கள் கிடைச்சாங்க. அடுத்த கட்டம் ஓகே, நம்ம குரலை காட்டியாச்சு, அதை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையோ, முகத்தை காட்டலாம் அப்படின்னு விஜய் ஆனேன் நான். ஜி தமிழில் ஜி டிவியில் இதான பிறகு அப்படியே ஷார்ட் ஃபிலிம்கள் சாங்ஸ்கள் அப்படி பண்ண வழிக்கிட்டு கொஞ்சம் அங்கே தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நான் இங்கே நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு சொந்த விஷயமா. அப்போ வந்தபடியாக இங்கே கிடைக்கிற வாய்ப்புகளை பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் நான் உண்மையில சொன்னப்போ நான் ரொம்ப கொடுத்து வச்சோம்னா, நான் அங்கே இருந்தாலும் நான் விரும்பினதை செஞ்சேன், இங்கே இருந்தாலும் நான் விரும்பினதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது எத்தனை பேருக்கு நிச்சயம் அனுச்சுமா அந்த விதத்தில் இதில் நான் அதான் சொல்கிறேன், எனக்கு பாலமேந்திரா சார் இது பிடிக்கும். நீ எப்படி இருந்தாலும் உனக்கு பிடிச்சதை செய்யும்போது அதில் சந்தோஷமாக இருக்கும், பிடிச்சதை செய்கிறல்ல அப்படி பார்க்கும்போது எனக்கு இங்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அங்கேயும் இதைத்தான் நேசித்தேன், இங்கேயும் இதைத்தான் நேசித்தேன், எப்போவுமே அதான் நேசிக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக பிடித்ததை செய்யும் பொழுது வாழ்தலுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் இல்லையா, அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்புடன் கொண்டு செல்வதற்கு காரணமாக இருக்கின்றது. நீங்கள் சொல்லுகின்ற பொழுது தான் இன்னும் ஒரு விடயம் எனக்கு கேட்க வேண்டும் என்று சொல்லி தோன்றுகின்றது. பொதுவாகவே ஊடகங்களையோ சினிமாவையோ பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர்கள் நினைப்பார்கள் இது ஒரு இலகுவான ஒரு விடயம், நாங்கள் போகின்றோம், திரைக்கு முன்னால் இருக்கின்றோம், வருகின்றோம், அவர்கள் அந்த ஒரு விடயத்தை தான் அவர்கள் கவனிப்பார்களே தவிர திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உண்மையிலேயே தெரியாது. நாங்களும் அதை விரும்புவதில்லை. கலைஞர்களாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய கஷ்டங்களை தாண்டி நாங்கள் ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதை மட்டும்தான் நாங்கள் விரும்புவோம். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் குறிப்பிட்டு வந்தேன், ஊடகத்தில் எங்கெல்லாம் பயணிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் நீங்கள் பிரபலமான தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரபலமான தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் சில நிகழ்ச்சிகளுக்கு உதவி தயாரிப்பாளராகவும் நீங்கள் பணியாற்றி இருக்கின்றீர்கள் இல்லையா. அப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏனென்று சொன்னால் பார்ப்பவர்களுக்கு நாங்கள் திரைக்கு பின்னால் நடக்கக்கூடிய விடயங்களையும் சொல்லுகின்ற பொழுதுதான் ஒரு இப்படித்தான் ஒரு கலை என்பது உருவாகின்றது என்கிற விடயங்கள் எல்லாம் தெரியும் இல்லையா. ஆகவே அவை பற்றி நாங்கள் பேசுவோம். நான் ஜீ தமிழ்ல கேப்டன் டிவியில் பிறகு விஜய் டிவி அவுட் சோர்ஸ் 2011 நாங்கள் ஏடி அசினர் டைரக்டர்னா தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு தான் நாங்கள் இது பண்ண தெரியும் தானே, இப்போ விரும்பி செய்கிறது தானே. காலையில் 2 மணிக்கெலாம் எந்திரிக்கிறது, எழும்புறது, பஸ்ஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது, ஸ்டூடியோவுக்கு போகணும், லொக்கேஷன் எங்கே அங்கே போயிட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணணும், இப்படி இந்த வாழ்க்கை தான் இது. நான் இஷ்டப்பட்டு அதை செஞ்சுட்டு தான், அது நிறைய கஷ்டங்களும் இருந்தது, நிறைய அவமானங்களும் இருந்தது, பொருளாதார ரீதியாகவும் நிறைய பாதிப்புகள் இருந்தது, ஏர்ன் பண்ண முடியாது, சில ஏமாற்றங்கள் இதெல்லாம் நான் இப்படி பார்த்தேன். ஏன்னா நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி உதவி இயக்குனராக இருக்கவங்க நிறைய பேர் அதை அனுபவிச்சு இன்னைக்கு அவங்களும் ஒரு நல்ல இடத்துக்குல வந்துட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்துட்டாங்க என்னோட வேலை செஞ்சவங்களே, அப்படி இடத்துக்கு என்ன தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களே இப்போ ஆளுமையாகவும் அவங்களும் நினைச்சதை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கஷ்டந்தானுங்க, எடுத்து படிச்சுட்டு வந்தாலும் சரி சினிமான்றது பெரிய கஷ்டம் தான். அது சில பேருக்கு வேணும்னா அது ஈஸியாக இருக்கலாம் அப்படின்னு சில வாய்ப்புகள் அப்படி கிடைச்சா,
அப்போ அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில விஷயங்களை நாம் அப்படி ஏன்னா என்னுடைய கண் கொண்டு நான் மற்றதை பார்க்க முடியாது, அவங்களுக்கு அது அப்படி தான் தெரியும். இப்போ சொல்லுவாங்களே மாதிரி நான் நினைக்கிற மாதிரி மற்றவனு நினைக்கிறதுன்றது பெரிய முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க. என் மனநிலை வேறு, அவங்க மனநிலை வேறு, என்னுடைய அவமானங்கள் வேறு, அவங்களுடைய அவமானங்கள் வேறு, என்னுடைய தோல்வி வேறு, அவங்களுடைய சூழ்நிலைகள் வேறு. அப்போ இது எனக்கு நடந்த அனுபவத்தில் தான் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். எல்லாமே ஈஸியாக கிடைக்காது என்னை பொறுத்த வரைக்கும். முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது கண்டிப்பாக இன்னொன்று, சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா அது இப்போ இல்லாட்டிக்கும் நீங்கள் எப்பயாவது உங்களுக்கு அது கொடுக்குங்க, அது கொடுக்கும், அது உண்மை. அதை அந்த இதில் நான் போயிட்டுருக்கிறேன். அது இட்ஸ் மை பாசிட்டிவ் திங்க். மற்றவங்களுக்கு வேணும்னா என்ன இப்படி பேசுகிறான்னு கூட இருக்கலாம். ஐ நோ மை செல்ஃப், எனக்கு நான் இது போதும், அவ்வளோதான். கண்டிப்பாக இலகுவாக எந்த ஒரு விடயமும் எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அதனுடைய மதிப்பு என்பது எங்களுக்கு அதிகமாக தெரியாமலே போய்விடும். எவ்வளவு தூரம் எங்களுக்கு பிடித்த ஒரு விடயத்திற்காக நாங்கள் கஷ்டப்படுகின்றோமோ, எவ்வளவு தூரம் நாங்கள் வலிகளை தாங்கிக் கொள்ளுகின்றோமோ, அவ்வளவு தூரம் அந்த விடயம் எங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஆகவே இன்றைக்கு எங்களுடைய இந்த பேசுமாலும் நிகழ்ச்சி சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்து கொண்டிருக்கின்றது. பேசுவதற்கு இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது, பேசலாம். சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசும் ஆளுமை நிகழ்ச்சியுடன் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். பல விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டில் சென்று வாழ்ந்தாலும் அந்த நாட்டு பற்று தன்னுடைய இடத்திற்கு சேவை செய்ய வேண்டும், தன்னுடைய கலைகளை தன்னுடைய நாட்டிலே கலைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கலைஞருடன் நாங்கள் இன்றைக்கு இந்த பேசும் ஆளுமை நிகழ்ச்சியில் பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். பல விடயங்கள் கேட்கின்ற பொழுது இன்னும் பல விடயங்கள் கேட்டுக்கொண்டே செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆர்வமாக இருக்கின்றது. சரி, நீங்கள் இந்த குறும்படங்கள் எல்லாவற்றையும் தாண்டி விளம்பரத்துறைகள் விளம்பர படங்கள் சிலவற்றிலும் நடித்திருக்கின்றீர்கள் இல்லையா? ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். அந்த வெவ்வேறு பட்ட அனுபவங்கள் பற்றி பேசலாம். உங்களுடைய மனதில் பதிந்த ஏதாவது அனுபவங்கள் இருக்கும் இல்லையா? எனக்கு விளம்பரங்கள் ரெண்டு மூணு நான் செஞ்சிருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு நாள் தான் அது இருக்கும். ஆனால் என்னொன்று, அது சில பேர் அதை சரியாக செஞ்சுருவாங்க, ப்ரொஃபஷனலாகவே செஞ்சுருவாங்க. சிலது நாங்கள் குறும்படங்கள் செய்யும்போது சரியான எங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி திரைக்கதை சம்மந்தப்பட்டு படப்பிடிப்புகளில் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். எனக்கு ஆக மொத்தத்தில் நான் கேமராக்கு முன்னாடி நிற்கிறேன். அது ஒரு நாளாக இருந்தானே, பத்து நாளாக இருந்தானே, ஒரு நிமிஷமாக இருந்தானே, அதுதான். ஸோ அப்போ கிடைக்கிற நம்ம வந்ததே அது ஆசைப்படுறது இதுக்காக கேமரா முன்னாடி நிற்கணும். அது ஒரு நிமிஷமாக இருந்தானே, ஒரு மணித்தியாலமாக இருந்தானே, அது கமர்ஷியலாக இருந்தா என்ன, ஷார்ட் ஃபிலிமாக இருந்தா என்ன, ஃபியூச்சர் ஃபிலிமாக இருந்தானே, டாக்குமெண்ட்ரியாக இருந்தானே, ஆக மொத்தத்தில் நாங்கள் கேமரா முன்னாடி நிற்கணும். கிடைச்ச வாய்ப்பு சரியாக பயன்படுத்தணும். அந்த வாய்ப்பு மூலமாக இன்னொரு வாய்ப்பு வர்றதுக்கான வழியை நம்ம அது அது ஆட்டோமேட்டிக்காக அது வரும். அது அது அடுத்த கட்டம். ஸோ அப்போ அந்த இதில் தான் எனக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் அந்த மல்டிடாக்னு சொல்லி ஒரு விளம்பரம் இது சொன்னேன், அண்மையில் செஞ்சேன். அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு கம்பெனியோடு நான் செஞ்சேனா நான். அப்போ அது கூட எனக்கு என்னுடைய இதுகள் பார்த்து கிடைச்ச ஒரு அங்கீகாரம். என்ன இவன் பண்ணுவான் அப்படின்னு கூப்பிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ண சில ப்ராஜெக்ட்டுகளை பார்த்து தான் கூப்பிட்டாங்க. ஸோ அப்போ இது இப்போ இந்த கமர்ஷியலை பார்த்துட்டு சில பேர் இந்த கமர்ஷியல் பார்த்து நல்லா இருந்தது, நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் தான் வாங்கலாம் அப்படின்னு இந்த கனெக்ட் ஆகிருக்குது. அந்த மாதிரி வாய்ப்புகள் இது வந்திருக்குது. என்ன ஈஸியாக சொல்லப்போனால் கமர்ஷியல்னு சொன்னால் கஷ்டம்தான். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் டக்குன்னு முடிச்சுட்டு ஒரு ஒரு பேமெண்ட்டை தந்தா விடுச்சுனா அப்படியே பசங்க வேண்டியது. பேமெண்ட் என்பதை தாண்டி, அதாவது ஊதியம் என்பதை தாண்டி எங்களுக்கான அங்கீகாரங்கள் ஒரு இடத்திலும் கிடைக்கிறது இல்லையா? சரி, உங்களுடைய வாழ்க்கையில் பலருக்கும் ஒரு கனவு இருக்கும். நாங்கள் ஒரு கலைஞர்களாக இருக்கின்ற பொழுது உலகளாவிய ரீதியில் பேசப்படுகின்ற கலைஞர்களை சந்திக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் பலரினுடைய மனம் தொட்ட கலைஞர்களையும் நீங்கள் சந்தித்திருக்கின்றீர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கவிஞர் வைரமுத்துவாக இருக்கலாம், பாக்யராஜ் அவர்களாக இருக்கலாம், விஜய் சேதுபதி அவர்களாக இருக்கலாம். அப்படியாக அவர்களை சந்தித்த அனுபவங்கள், அவர்களிடம் நீங்கள் பரிமாறிக்கொண்ட அந்த அனுபவங்கள் தொடர்பாக நாங்கள் பேசலாம். மூன்று ஆளுமைக்கு நீங்க சொன்னீங்க, மூன்று ஆளுமைட்டையும் நான் வியந்தது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு டைம் ஷோ ரொம்ப கூடுவ நினைக்கிறேன். எனக்கு முதல் சந்திப்பு, நான் அறிவிப்பாளராக இருக்கும் போதே எனக்கு நான் விஜய் சேதுபதி நான் இன்டர்வியூ பண்ணேன். ஒரு தீபாவளி விஷயக்காக அவரை கனெக்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணி அப்போ அறிமுகமானது. பிறகு அவரோட நான் பர்சனலாக பேச வழிக்கிட்டு புதாக நேரில் போய் அவர் ரெண்டு டைம் மீட் பண்ணது. அப்போ எடுத்த புகைப்படங்கள் தான் நான் சோசியல் மீடியாவில் போட்டது. இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு நான் போகல, இந்த முறை போனால் கண்டிப்பாக அண்ணனும் போய் பார்க்கணும். அதே நேரத்தில் நான் மீட் பண்ணுறதுக்கு முன் பிறகு தான் அண்ணா வந்துட்டு எல்லாருக்குமே முத்தம் கொடுக்க வழிக்கிட்டாரு. இப்போ நான் அது சொல்லியிருக்கேன், அடுத்த மீட்டுன்னு சொன்னால் கூடிய விரைவில் நான் போடுவேன், வாய் சொல்லலை. ஓகே, பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு அது பெரிய ஆளுமைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கவிஞர் ஐயா வைரமுத்து ஐயாவை சந்திச்சது. எனக்கு அதுக்கு உதவி பண்ணது சுவிஸில் இருக்கிற எங்கள் அண்ணா ஒருத்தர் தான். அவர் நல்ல ஒரு அறிவிப்பாளர், தயாரிப்பாளர், சுவிஸ்னு சொல்லி சுவிஸ் சுரேஷ் அப்படின்னு சொல்லி அவர் என்ன கூட்டிகிட்டு போய் என்னுடைய படைப்பை காட்டி, நான் நடித்த சிறுகிவாசம் படைப்பை காட்டி எனக்கு அதில் என்ன பெருமைன்னு சொன்னால், அவர் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்க அந்த வீட்டில்
அவங்க ஒரு மூணு அவருக்கு அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அப்போ தான் அசிஸ்டன்ஸில் பேசும்போது அவர் சொல்கிறாரு, ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இங்கே சூப்பர் ஸ்டார் வந்து இங்கே தான் உட்காந்து போனார், ஐயாவோட பேசிட்டு போனார் அப்படின்னு டிஸ்கஷன் சொன்னால் அங்கே தான் வருவாங்க இவருக்கு பாட்டு எழுதுறதுக்கு. அங்கே அந்த ஒரு இடத்துல நான் உட்காந்துருக்கேன், எனக்கு அப்படியே காலு இதாக இருக்குது. அவர் ஒரு ஆளுமே, எத்தனையோ லெஜண்ட்ஸ் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு போயிருக்காங்க, அந்த இடத்துல நான் இருக்கணும் மனசுக்குள்ள அப்படி அவ்வளோ ஒரு பூரிப்பு. அப்போ என்னோட சிரிக்கிவாசம் பாட்டை பார்த்துட்டு அவர தமிழ்லேயே வந்துட்டு, தம்பி உங்களுக்கு நவீன முகம் இருக்கிறது அப்படின்னு அந்த பாராட்டு. இங்கே கட் பண்ணால் அடுத்த மீட்டு பாக்யராஜர், பாக்யராஜரோட ஆஃபீஸுக்கு போயிட்டோம் நாங்கள். ஆஃபீஸுக்கு போனால் இதே பாட்டை அவர் பார்க்குறாரு. அதில் நான் ரொம்ப வியந்தது என்ன தெரியுமா, பாக்யராஜர்கிட்ட நான் ரொம்ப வியந்தது, அவர் பாட்டு பார்த்துட்டு இருக்காரு, எவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவரு. அவர் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் பார்த்தாலே எனக்குலாம் பெரிய விஷயம் அது. என்னன்னு அவரை பீட் பண்ணதே பெரிய விஷயம், என் படைப்பை பார்த்தது பெரிய விஷயம், அதில் ஒரு நிமிஷம் பார்த்தாலும் எனக்கு பெரிய விஷயம். பார்த்துட்டு இருக்காரு, ஆக்சுவலாக அவருக்கு ஒரு கால் வந்துட்டே இருக்குது, மேபி அது எமர்ஜென்சி காலாக இருக்கலாம் வாட் எவர், ஆனால் அவர் நினைச்சா பவுஸ் பண்ணிட்டு எடுத்தா சொல்லுப்பா அப்படின்னு நானும் அப்படி கையை பார்த்துட்டே இருக்கேன், மணிக்கணக்கில் நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், ஏன்னா பார்த்துட்டு இருக்குது பாக்யராஜ் சார். பார்த்தா அவர் பார்க்குறாரு, அதான் அந்த ஒரு லெஜெண்டாக இருந்தாலும் அவங்க பாருங்கள் எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள், அதை நம்ம கற்றுக்கணும் அவங்கள்ட்ட. பார்த்துட்டு இருக்காரு, இங்கே அவருக்கு வைப்ரேட் ஆகுது ஃபோனு, இப்படி பார்க்குறாரு, இப்படி பார்த்துட்டு இங்கே அமர்த்துறாரு, சைலண்ட் ஆகிட்டுட்டு இப்படி பார்க்குறாரு, பாட்டு முடி மட்டும் பார்த்தாரு, பார்த்துட்டு இப்படி மேலே பார்த்துட்டு நல்லா இருக்குது, நல்ல ஈழத்தில் நல்ல காட்சி அமைப்புகள் நல்ல இதெல்லாம் இருக்குல்ல அப்படி அவர் தண்ட ஸ்டைலில் சொல்கிறாரு. நான் அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் அவர் லெஜெண்டானா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அவர்கிட்ட அவ்வளவு இதுகள் இருக்குது, ஒரு ஒரு சக படைப்பாளி, அவர் படைப்பாளின்ற நாங்கள் அவரு கீழே நாங்களாம் தத்துக்குட்டிங்க, அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா, அதை நான் பார்த்து வியந்தது. அவங்க உடனே அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போனவங்க, அவங்களுக்கு தெரியுதானே ஒரு கலைஞனை எப்படி மதிக்கணும், ஒரு கலைஞனுடைய படைப்பை எப்படி மதிக்கணும். அப்போ சொன்னார், நல்லா இருக்குது, நீங்கள் என்னுடைய உன்னுடைய அட்ரஸ்லாம் நீ என்னுடைய மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி நான் அது ஐயோ இப்படி சொன்னதே பெரிய விஷயம், நீங்கள் வாய்ப்பு தாருன்றதை உயிரி அது எழுதிட்டு. இதுதான் அங்கேயும் நடந்துச்சு, வைரமுத்தையோட வீட்லையும் நடந்துச்சு, பாக்யராஜ் சாரோட ஆஃபீஸ்லையும் நடந்து. எனக்கு அவங்க சொன்னதெல்லாம் ஒரு பெருமையாக நினைக்கிறேன் நான். அப்போ இந்த இப்போ தான் நீங்கள் கேட்கும்போது பரவாயில்ல, நீங்களும் அழகான கேள்வியாக கேட்டுட்டீங்க, நீங்கள் இதெல்லாம் நான் எங்கள் அங்கிட்ட சொல்லி புளியிட்டு இருந்தேன் நான், எங்கள் வீட்டுக்காரங்கிட்டலாம் வந்துட்டு. இப்போ நான் ஏதோ இப்போ இன்டர்வியூவில் பேசும்போது எனக்கு என்ன ஹாப்பியாக இருக்கு. சக கலைஞர்களை தங்களை போல மதிக்கக்கூடியவர்கள் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு விடயம். அப்படிப்பட்டவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல வழிகளை நீங்கள் கடந்திருப்பீர்கள் என்பது உண்மை. சரி, இன்னும் பல விடயங்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது முக்கியமாக பேசியாக வேண்டிய ஒரு விடயம், நீங்கள் இங்கும் கலைஞர்களுடன் பணியாற்றி இருக்கின்றீர்கள், அதே போல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுடன் பணியாற்றி இருக்கின்றீர்கள், அந்த அனுபவங்கள், அதே போல இங்கிருக்கக்கூடிய இன்னும் வளர வேண்டிய விடயங்கள், அதை பற்றி நாங்கள் பேசலாம். இல்லையா சார், உங்களுக்கு ஏதாவது வேறுபாடுகள் தெரியும் இல்லையா, இங்கே இன்னும் சில விடயங்கள் வர வேண்டும், இன்னும் சில விடயங்கள் அவற்றைப் போல செய்ய வேண்டும் என்கின்ற விடயங்கள், ஆகவே உங்களுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு சில விஷயங்கள் தலைவருக்கு பிடிக்கும் தலைவருக்கு இல்லை, அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததை வாழ்க்கையில் இங்கே இங்கே நான் சொல்றேன், எங்களுடைய திறமையான கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க இங்கே, அதை நான் மறுக்கிறதுக்கே இல்லை. திறமையான கலைஞர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, சரியான வாய்ப்பு கிடைச்சவங்க திறமையை சரியாக வெளிக்காட்ட மாட்டேங்குது, அதால் அவங்க வந்துட்டு எல்லாரையுமே ஒரு மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் அதுக்குள்ளே நிற்கிறாங்க. ஒருத்தன் ஏமாத்தினா, ஆனால் அவன் ஏமாத்தினது உண்மை, ஆனால் இப்போ மற்றவன் போய் நின்றா நீ அவனை மாதிரி தாண்டா செய்வா அப்படின்னு அந்த இதை ஏற்படுத்திட்டாங்க இங்கே. அது மாறணும், அது மாறணும். எங்களோட கலைஞர்கள்ட்ட தயாரிப்பாளர்கள்லாம் நிறைய இங்கே வரணும், இன்வெஸ்ட் பண்ணணும், படங்கள் பண்ணணும், நாங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற இது மனநில நான் மட்டும் நினச்சா பார்த்தாது, எல்லாருமே நினைக்கணும். கண்டிப்பாக டீம் ஒர்க் அது, நீங்கள் ஒருத்தன் மட்டும் இப்போ அதான் உண்மை, அந்த பத்து பேர் ட்ராவல் பண்ணாலும் அதில் ரெண்டு பேர் வந்துட்டு ஓட்டையை போட்டால் சரி தானே, போட்டு தாண்டுற மாதிரி தானே. இப்போ நீ உண்மையாக நம்ம சினிமாவை நேசித்தோம்னு சொன்னால் அந்த பத்து பேரும் அந்த ஒரே போட்ல நல்லா டிராவல் பண்ணணும்னு சொன்னா நம்ம நினைச்ச இலக்கு அடைய முடியல. அதிகமா இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களுடன் பேசுகின்ற பொழுது அவர்களுடைய மனதில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கூறுகின்ற விடயம், தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற கலைகளைப் போல இங்கிருப்பவர்கள் அவற்றுக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை என்கின்ற மிகப்பெரிய ஒரு தாக்கம். இல்ல, அது உண்மை, அதுவும் அது ஒரு கத்துல உண்மை. இதை நான் எப்படி பாக்குறேன்னு சொன்னா, அதான் சொன்ன, அது ஒரு 100 வருஷ பாரம்பரியம்ங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா, என் தாத்தா பாட்டி எம்ஜிஆர் சிவாஜியை ரசிச்சாங்க, எங்க அம்மா அப்பா ரஜினி கமலை ரசிச்சாங்க, எங்க தலைமுறை விஜய் அஜித்தை ரசிக்கிறாங்க, அடுத்த தலைமுறை இப்போ சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதினு வந்துருச்சு. இல்லை, நம்ம தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்கள பார்த்து தான் நம்ம வியந்தோம், அவங்க தான் நமக்கு ரெஃபரன்ஸ் எந்த விதத்துலையும் நம்ம, ஏன்னா அவங்களாம் பெரிய லெஜெண்ட்ஸ் ஆளுமைங்க. இதை நம்ம ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியாது, இல்லை அப்படி சொன்னாலும் எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க போறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன் இப்போ உங்கள்கிட்ட இங்கே டெக்னாலஜி இல்லையா, பொருளாதாரமாக நீங்கள் செய்ய முடியாது. இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை நாட்டில், இப்போ என்னங்க உங்களுக்கு, ஒரு காலத்தில் ஓகே கேட்டால் சொல்லுவீங்க, நான் ரொம்ப இந்த எமோஷனல் ஆகிடுவேன் நான், நீங்கள் கேட்டால் சொல்லிவிடுங்க, யுத்தம் யுத்தம், எஸ் நடந்தது தான், நடந்தது தான், இல்லையே இல்லையே நடந்தது, இப்போ என்ன செய்கிறீங்க, இப்போ இல்லாத டெக்னாலஜியா,
ஏ உங்களுக்கு இப்போ சென்ஸ் இல்லையா? நீ யோசிங்க இன்பம். இப்போ இவர நான் என்ன கேட்குறேன்னா, புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன செய்யறீங்க நீங்கள்? செய்யுங்க, வாங்க. அங்கேருந்து மட்டும் எங்கட கலை வளரணும், எங்கட கலை வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. வாங்க, இங்கே வாங்க. இங்கே வந்து நீங்களே நல்ல கலைஞர்களை தேர்ந்தெடுங்க, அந்த கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நல்லதோ கெட்டதோ அடுத்ததுக்கு அடுத்த கட்டத்துக்கு போட்டும். அது அங்கே இருந்துகிட்டு இவன் உருப்பட மாட்டான். அவனுக்கான வாய்ப்பை கொடுத்தா தானே தெரியும் அவன் உருப்படுவானா மாட்டானான்னு சொல்லி. என்னோட அவனும் யோசிக்கணும், இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்குது, நம்ம சரியா பயன்படுத்தணும்னு சொல்லி. பலரும் வாய்ச்சொல்லில் வீரர்களாக நாங்கள் இருந்து கொண்டு வெளியே இருந்து கொண்டு நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வழிகளையும் கஷ்டங்களையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டோம். இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விடயமாக, உண்மையிலே நீங்கள் கூறிய விடயங்கள் அத்தனையும் உண்மை. இது நாங்கள் பேச வேண்டிய ஒரு விடயமாகவும் இத்தனை காலத்துக்கு தான் பேசிட்டே இருக்க போறீங்க. நீ அவங்க மாறல மாறுங்க, நீங்க மாத்திரை மாறி எடுங்க. இன்னும் இந்திய பா அவங்க செஞ்சுட்டு தான், அதான் சொல்லிட்டேனே, தலைமுறை தலைமுறை அவங்க செஞ்சுக்கிட்டே தான்ப்பா இருப்பீங்க. நீ எப்போ தலைமுறை உருவாக்க போறீங்க? எனக்கு அதுல பெரிய நம்பிக்கை. பண்மையில வந்த புத்தி கேட்ட மனிதர் அதை நான் ரொம்ப இது பண்றேன். எனக்கு ரொம்ப வடா பரவாயில்லையே, நம்ம பொடியில் இப்படி மிரட்டிட்டாங்களே, அடுத்தது நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போகணும். அப்படியே மேல போயிட்டே இருக்கணும். அப்படி வந்தா தான் சந்தோஷம். அதை விட்டுட்டு நீங்க மக்களுக்காக படம் எடுக்கிறீங்க, நீ மக்களை முதல்ல நம்ப வைங்களேன். மக்களை நீங்க அந்த கண்ணு கொண்டு நம்ப வைங்க. அவன் சொல்லுவான், ஆட்ட பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க அப்படி கூட சொல்லட்டும், இந்தியன் படம் மாதிரியே மிரட்டிட்டாங்களடா. நாம என்னடா இப்படி நினைச்சு வந்தோம், ஜப்னா பொடியல் இப்படி, கொழும்பு பொடியல் இப்படின்னு பார்த்தா எங்கட பொடியல் சூப்பர். அந்த அதை கொடுங்க, அதுக்காக உழையுங்க, தேடுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க அந்த பிம்பத்தை உடைச்சாலே ஓ படத்துக்கு தானே வருவான். அப்புறம் என்ன, அதைத்தான் நாம செய்யணும். மக்களே அங்கே அவன் ஆடியன்ஸுங்க. அவனே நான் எங்க சொல்லிக்கிட்டு அவன் கொடுக்குற காசுக்கு பேசுவான் தான். 500 கொடுத்து நான் படம் பாக்குறேன், நான் கவலையை மறக்கலாம்னு வந்தா நீங்க என்னடா பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்பான். ஒரு கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. நீங்க மக்களை அள வச்சாலும் சரி, சிரிக்க வச்சாலும் சரி, சிந்திக்க வச்சாலும் சரி, நீங்க சக்சஸ். அது ஆஸ் அ கிரியேட்டர்ஸ் நீங்கள் எடுக்கிற ஸ்கிரிப்டு, நீங்கள் அதை எப்படி கடத்துறீங்கன்றது, அவன் எப்படி பார்த்துட்டு அதை உள்வாங்கிட்டு அதை அவன் ரசிக்கிறதாகட்டும் சரி, பக்கத்தில் போய் சொல்கிறதாகட்டும் சரி, அவனே ப்ரொமோட் பண்ணிவிடுவான். நீங்கள் அது உண்மைங்க. எங்கள் அது சோசியல் மீடியா இப்போல்லாம் எனக்கு அதில் நல்ல டெக்னாலஜி இருக்குது, சோசியல் மீடியா இருக்குது. அதில் எந்த காலமாக இருந்தாலும் நீ தரமான படைப்பை கொடுத்தா தரமான பொருளுக்கு எப்போவுமே மதிப்பு இருக்குது. அது தங்கமாக இருந்தாலும் சரி, தகரடப்பாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது அடிப்படை உண்மை. இது நீங்க தரமான படைப்பை கொடுங்க, மக்களும் தரமா ஏத்துக்கொள்வாங்க. அதுக்காக உழைங்க, டீம் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா. முக்கியமாக நீங்கள் சொன்னதுல இருந்து பேச வேண்டிய இன்னும் ஒரு விடயம், அதாவது குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம், இந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். கலைஞர்களுக்குள் பிரிவினைகள் இருக்கக்கூடாது. இலங்கை என்று சொன்னால் அது சிங்களமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், எல்லா கலைஞர்களும் ஒன்று சேர்கின்ற பொழுது இன்னும் ஒரு அழகான படைப்பை எங்களால் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த பிரிவினையையும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. நோ கமெண்ட்ஸ். இல்ல இல்ல, நீங்க அது மாற வேண்டியதே முதல்ல அதான். அங்கே இந்த பிரிவினை, இந்த பிரதேசவாதங்கள் தான் அங்கே முதல்ல வாரணும். நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தான், சகோதர மொழி சிங்களமாக இருந்தாலும் சரி, அங்கேயும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போய் நடிங்க, ப்ரூஃப் யுவர் செல்ஃப். சமூகம் 1000 பேசும். சமூகம் அப்படித்தானங்க இருக்கும், அது காலகட்டத்துக்கு அதை நடந்துகிட்டு இருக்கும். நீங்க ஏன் அது அப்படிங்க, அது பேசினா கொஞ்சம் இதாகும். அதெல்லாம் அதான் இந்த காலையில் கேட்டு அந்த காலையில் என்ன பொறுத்த வரைக்கும், நீ ஒரு தொழிலை விரும்பி செய்கிறியா, உனக்கு பிடிச்சிருக்குதா, அது மாற்று மொழிக்காரனா இருக்கலாம், மறு மாட்டு இனத்துவனா இருக்கலாம், மாட்டு மதத்துக்காரனா இருக்கலாம், அவன் அதில் உடன்பட்டு வந்து நல்லா வேலை செய்யறானா, உனக்கு அதுல ஒரு திருப்தி இருக்குதா, தைரியமா செய். வேற தொழில்னா கூட அது உதாரணத்துக்கு வேற ஏதாவது சொல்லலாம், எங்களுக்கு அந்த ஒரு செல்ஃப், இந்த நாங்க ஒரு இனவாதியாவோ இல்ல ஒரு மொழி பிரியனா இருந்துக்கோ, தப்பு கிடையாது. கேட்டா ஏ மதமே இனம் என் மொழின்னு வேணாமே. கலைஞர்கள் அப்படி இல்லையேப்பா, கலைஞர் எல்லாத்துக்கும் பொதுவானவனே. அவன் நீ டைலாக் பேசாட்டிக்கு மத்தவனை சிரிக்க வச்சுனா நீ மிகப்பெரிய கலைஞர். நீ சிங்களத்துல பேசினாலும் நீ சிரிக்க வை, தமிழ்ல பேசாத அளவை, அவ்வளவுதான். என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப பிறமொழி கலைஞனா இருந்தாலும் அவன் மொழிய கத்துக்கிட்டு நீ பேசுனீங்கன்னு சொன்னா அவன் யோசிப்பான், என் மொழியை கத்துக்கிட்டு எப்படி நடிகிறான் பார், எப்படி பாடுறான் பார், அதுதான்டா பெருமை. அது மாற்ற முடியாது. ஐ திங்க் இட்ஸ் a manufacturing defect, it's a blood. எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். ஆனா அப்படி கேட்கலாம், நீங்க எனக்கு அறிமுக ரொம்ப ரீச் ஆனது, மக்கள்கிட்ட கொண்டு போய் அடைஞ்ச ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டாரு. காட்டாரு எனக்கு புலம்பெயர்ந்த தேசத்துல நல்ல ஒரு இதை கொடுத்தது. என்னுடைய அந்த படைப்பு என்னோட எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஆகும். அந்த படைப்பு ஒரு எங்களுடைய இனம் சார்ந்த ஒரு கதை, எங்களுடைய வரலாறு சார்ந்த ஒரு இது, இப்போ அண்மை காலமாக நடக்கிறத வச்சு பண்ணதில் எனக்கு காட்டாறு மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்தது. எனக்கு பல விடயங்கள் நாங்கள் இன்றைக்கு பேசியிருக்கின்றோம், உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கின்றோம், எங்களுடைய கலைஞர்களுக்காக பேசியிருக்கின்றோம், உங்களுடைய அனுபவத்திலிருந்து ஏராளமான விடயங்கள் பேசியிருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய இறுதியாக ஏதாவது கூற வேண்டியிருந்தால்? எனக்கு நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு நினைக்கிறேன். கூற வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி தான், இப்போ ஆளுமைகள்னு சொல்கிறது பெரிய வார்த்தை, அதுவும் பேசும் ஆளுமை, எல்லாரும் வந்து பேசணும்,
எல்லாரும் அந்த இடத்துக்கு வரணும், அதுவும் வெங்கட கலைஞர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வரணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களும் சரி, எங்கட கலைஞர்களுக்கு சரியான ஊக்குவிப்பு கொடுத்து அவங்கள சோசியல் மீடியாலாம் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு, நிறைய விளம்பரப்படுத்தல்கள் இருக்குது. தொலைக்காட்சி எல்லாமே தொலைக்காட்சிகளுக்குலேயும் நீங்கள் எந்த ஒரு இப்போ கலைஞர்களுக்கு சொல்கிற மாதிரி தான், தொலைக்காட்சிகளுக்கும் உங்களோட வேறுபாடுகளை பார்க்காம சக கலைஞன் உங்களோட படைப்புகளுக்கு அங்கீகாரம் கொடுங்க, அவங்கள ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா தொலைக்காட்சி ரொம்ப முக்கியம், ஊடகம் ரொம்ப முக்கியம், ஒரு கலைஞனுக்கு ஊடகம் ரொம்ப முக்கியம். அது அவனை இனம் கண்டு அவனை வந்துட்டு பொதுமக்கள் இப்போ அவனோட படைப்பை கொஞ்சம் பேர் தான் பார்த்துருப்பாங்க, சில பேர் உங்களோட தொலைக்காட்சியை நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ அது மூலமாக இந்த படைப்பு இந்த தம்பி பண்ணியிருக்குதா, இந்த கேர்ள் பண்ணியிருக்கான்னு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஊடகங்கள் அதை முன்னிறுத்தணும்ன்றதும் அவங்களும் நினச்சா தான் நம்ம இண்டஸ்ட்ரி வளரும். கண்டிப்பாக நிச்சயமாக அந்த விதத்தில் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு தந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. பேசும் ஆளுமை நிகழ்ச்சிக்கு கேபிட்டல் டிவி மூலமாக என்னை கூப்பிட்டு என்னை உள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கேள்வி மூலமாக கேட்க வச்சு அதை விட்டீங்க, பிரில்லியண்டாக கேள்வி கேட்டீங்க. என்னை எங்கே லாக் பண்ணலாம், எங்கே உசு பேத்தி விட்டால் என்ன வருமென்று நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் தேங்க்யூ, உங்கள் சப்போர்ட் எங்களுக்கும் தேவை. கண்டிப்பாக எங்கள் கலைஞர்கள் கண்டிப்பாக ஒரு நிலைக்கு வருவாங்க, ஓடிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக அடுத்ததாக பெரிய ஒரு தயாரிப்பை செய்து அதற்கு முதல் நேர்காணல் எங்களுக்கு தான் தர வேண்டும், அதற்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி, நான் அந்த ஆவலோடு தான் இருக்கிறேன். இது தொடரும், கண்டிப்பா தொடரும் என்கின்ற ஒரு விடயத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். ஆகவே உங்களுடைய நேரத்தை எங்களுடன் பயனுள்ளதாக நேயர்களுக்கு பல கருத்துக்களை கொடுக்கின்ற ஒரு நேரமாக மாற்றி தந்தமைக்கு எங்களுடைய நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றோம். ஆகவே இன்றைக்கு எங்களுடைய இந்த பேசும் ஆளுமை நிகழ்ச்சி சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையுடன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்று செல்லும் நான் என்று அன்புடன் சௌமியா ஸ்ரீஸ்கந்தராஜா. வணக்கம்.